cuts and curd. வணக்கம். நிறைய நாட்களுக்கு பிறகு சூடாமணி அவர்களினுடைய ஒரு கதையோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்ததற்கே ஒரு காரணம் உண்டு. PS2 பார்க்குற போது அதில் மிகப்பிடித்த காட்சிகள் அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்தினா எனக்கு மிக மிக பிடித்த ஒரு காட்சி அதில் இருந்தது. ஆனால் அந்த காட்சியை கல்கி பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் எழுதவே இல்லை. இது மணிரத்னம் அவர்களினுடைய கற்பனையில் உதித்த காட்சியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாவலில் இல்லாத ஒரு காட்சி. அந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் சகோதரியும் தனியாக நாகப்பட்டினத்தில் அந்த புத்த விகாரத்தில் சந்திக்கிற ஒரு காட்சி. ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்மன், குந்தவை மூன்று பேர் மாத்திர சந்திக்கிற ஒரு க்யூட் சீன் வந்து அதில் இருந்தது. அந்த காட்சி எப்படியோ என் மனசை வந்து உருக்கிடுச்சு. அப்போ தான் எனக்கு சூடாமணியினுடைய இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது. இந்த கதையினுடைய பெயர் சகோதர சுவை. இந்த கதையை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கதையினுடைய ஆரம்பத்தில் இந்த கதையினுடைய கதாநாயகி கல்யாணி ஒரு 45 வயதான குடும்பத் தலைவி. கல்லூரிக்கு போகிற ஒரு மகனும் மகளும் அவங்களுக்கு இருக்காங்க. வீட்டுக்காரர் இருக்காரு. அவள் வந்து கிளம்பிட்டுருக்கா கல்யாணி. அப்படி தான் கதை வந்து தொடங்குது. கதையினுடைய ஆரம்பத்திலே கல்யாணி தன்னுடைய மகனான ரகுவை பற்றி, இதப்பா ரகு 10 நாள் நான் இருக்க மாட்டேன், நீ பாட்டுக்கு அங்கே எங்கே தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடு அங்கே எங்கன்னு போயிட்டு லேட்டாக வராத, சுமி வீட்டில் தனியாக இருப்பாள், அப்பாவுக்கு ஒவ்வொரு நாள் ஆஃபீஸில் லேட் ஆனாலும் ஆகும், நீ லேட் பண்ணாமல் வந்து இங்கே பொறுப்பாக இருந்துக்கோ, என்ன புரியுதா அப்படின்னு மகன்கிட்ட சொல்கிறா கல்யாணி. அதே மாதிரி தன்னுடைய மகள் சுமியை பார்த்து, சுமி இந்த பாரு அவுத்து விட்டு தான் கழுத ஓடி போச்சான் ஜாலியான்னு, நீ பாட்டுக்கு அம்மா இல்லையேன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிஞ்ச உடனே அங்கே போனேன் இங்கே போனேன்னு சுத்தாத, காலேஜ் முடிஞ்ச 15வது நிமிஷம் நீ வீட்டில் இருக்கணும், அப்பாவும் அண்ணாவும் உன்னை பார்த்துப்பாங்க, ஏதாவது பிரச்சனைனா நீ உடனே அவங்களுக்கு கால் பண்ணு, பத்திரமாயிரு என்ன அப்படின்னு அடுத்து தன்னுடைய மகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். மூணாவதாக கணவரான சுந்தரம் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்களாம் கூட ஒழுங்காக இருந்துருவாங்க. உங்களை நினச்சாதான் எனக்கே கவலையாக இருக்குது. பிபி மாத்திரை ஒரு நாள் கூட விடாமல் சாப்பிடுங்க. ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு அதே கதியாக இருக்காதுங்க. வீட்டில் ஒருவேளை சுமி தனியாக இருந்தாலும் இருப்பாள், நேரம் பார்த்து சீக்கிரமாக வந்துடுங்க. என்ன புரிஞ்சுதா நான் சொல்கிறது காதில் வருதா அப்படின்னு தன்னுடைய கணவருக்கு சொல்கிறான். நாலாவதாக அந்த வீட்டில் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கிற சமையக்கார அம்மா அவங்கள பார்த்து சொல்கிறான், நீங்கள் கூட லீவ் போட்டுறாதீங்க, நான் இல்லாத இந்த நேரத்தில் ஒரு நாள் கூட லீவ் எடுத்துடாதீங்க, அப்புறம் காலையிலேயே வந்து இவங்களுக்கு வந்து டிஃபன் என்ன வேணும், லஞ்ச் என்ன கட்டி கொடுக்கணும் எல்லாம் கேட்டு மார்னிங்கே வந்து என்ன மெனுன்றதை முடிவு பண்ணிவிடுங்க, அப்புறம் அவங்க சொல்லலை இவங்க சொல்லலைன்னு செய்யாமல் இருந்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு நான் வந்து பைசா கொடுத்து வச்சுருக்கேன், காய்கறி வேணும் ஏதாவது சாமான் வேணும்னாக்க நீங்களே வாங்கிக்கோங்க, இவங்க கிட்டே சொல்லி இவங்க மறந்து போயிடுவாங்க அப்புறமா பிரச்சனை ஆகிடும், ஏன்னா எல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு ஓயாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்கிற தன்னுடைய மனைவி கல்யாணியை சுந்தரம் ஆச்சரியமாக பார்க்கிறார். என்ன ஆச்சு இந்த தாய்க்கு, என்ன ஆயிற்று இந்த மனைவிக்கு? எல்லா மனைவிகளையும் மாதிரி, எல்லா அம்மாவையும் மாதிரி கல்யாணியும் இவ்வளவு நாள் வந்து சாதாரணமாக தான் இருந்தா. இப்போ தான் ஒரு 3 வருஷமாக ஒரு புது பைத்தியம் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு. என்ன பைத்தியம்னாக்க, அவளும் அவளினுடைய சகோதரர்கள், அதாவது ஒரு சகோதரி ஒரு சகோதரன், அவங்க மொத்தம் 4 பேர் கல்யாணியுடைய வீட்டில். கோபாலன் என்கின்ற ஒரு அண்ணா, கங்காதரன்ற ஒரு அண்ணா, காயத்ரி, கல்யாணி தான் கடைக்குட்டி. இவங்க 4 பேரும் இருந்தாங்க. அதில் கோபாலன் சமீபத்தில் காலம் ஆயிட்டார். அவர் இறந்ததுக்கு பிறகு தான் மற்ற 3 பேரும் வருஷத்தில் ஒரு 10 நாள் ஏதாவது ஒரு ஊர் அங்கே போய் இவங்க 3 பேர் மாத்திரமே ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு திரும்பி வருதுன்றத வழக்கத்தை ஆரம்பித்தாங்க. முதல்ல மைசூரில் போய் அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் அவங்க அண்ணா ஏற்பாடு பண்ணியிருந்தார். அங்கே போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கல்கட்டாவில் போய் இருந்துட்டு வந்தாங்க. இதோ இந்த வருஷம் கிளம்பிக்கிட்டே இருக்கா. ஊட்டியில் இவங்க 3 பேரும் சந்தித்து குலாவாக போகிறாங்க 10 நாளைக்கு. நினைக்க சுந்தரத்துக்கு அப்படியே கோவம் கோவமாக வருது. ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏதோ அண்ணா அக்கா தம்பி தங்கன்னா ஒரு பாசம் இருக்கத்தான் இருக்கும், தினம் பேசிக்கலாம், ஏதோ ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் ஒரு திருவிழா ஒரு பண்டிகை ஒரு கல்யாணம்னாக்கா போய் பார்த்துக்க வேண்டியது தான்.
எல்லா வீட்லேயும் இது தானே நடக்கும், இப்படி எங்கேயாவது நடக்குமா? அப்படியே நடந்தால் கூட இவங்க மூணு பேரில் யாராவது ஒத்தர் வீட்டுக்கு மற்றவங்க வரலாம் தானே. இப்போ கங்காதரன் வீட்டுக்கு இவ கல்யாணியும் காயத்ரியும் போகலாம், இல்லை காயத்ரியோட வீட்டுக்கு மற்ற ரெண்டு பேர் வரலாம், இல்லை அவங்க கூட இங்கே வரலாம். அதெல்லாம் இல்லாமல் இது என்ன ஒரு பழக்கம், எந்த வீட்டுக்கும் போகாமல் புதுசாக ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஒரு ஹோட்டல்லையோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லையோ எங்கேயோ இருந்துட்டு இவங்க மாத்திரம் இருந்துட்டு வரணும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு, எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க, எனக்கு வந்து மெசேஜ் எதுவும் அனுப்பாதீங்க, எனக்கு லெட்டர் போடாதீங்கன்னு பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு. சுந்தரம்க்கு வந்து கோவம் கோபமாக வருது, இது அவசியம் தானா? போங்க நீங்கள், நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் என்ன அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்குறாரு. அப்போ கல்யாணி அவரை அமைதியாக உறுத்து பார்த்தா, வருஷத்தில் 355 நாள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தான் நான் உழைக்கிறேன், எங்கேயாவது போகிறேனா வரேன்னா எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? ஒரு 10 நாள் கூட பிறந்தவங்களோட நான் இருந்துட்டு வந்தால் உங்களுக்கு அதில் என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்களாம் பத்திரமா போயிட்டு வரணுமேனு தான், உங்களுக்கு பொறாமையா அப்படின்னு கல்யாணி கேட்குறான். லைட்டாக பொறாம தான் அவருக்கு, ஆனால் அதை வெளியில் சொல்லிக்க முடியுமா? பொறாமை இல்லை, ஒன்றும் இல்லை. இது என்ன புது உலகத்தில் இல்லாத ஒரு வழக்கத்தை நீங்களாம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுதான் எனக்கு புரியலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு கல்யாணி சொல்கிறார், உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்கள் ஒத்த பிள்ளை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரே ஒரு மகன் தான். அப்போ ஒரு சகோதர பாசம்னா என்ன, சகோதர சுவைனா என்னன்னு உங்களுக்கு நான் எப்படி இப்போ சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே அது அப்படின்னு கல்யாணி கேட்குறேன். சுந்தரம்க்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன இழப்பு? ஒன்று கிடச்சி அதுக்கப்புறமா அது இழந்தா தான் அது இழப்பு, எனக்கு தான் முதல்லையே அது கிடைக்கலையே, அப்புறம் இதெல்லாம் ஒன்று எனக்கு இழப்பு இல்லை அப்படின்னு அவரும் கோபமாக பதில் சொல்கிறாரு. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டில் தங்கி சந்திச்சுக்கலாம், ஆனால் நாங்கள் மூணு பேருமே தனியாக சந்திச்சுக்கிறதுக்கு அது வந்து நிகராகாது. இல்லை, என்ன தான் இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அங்கே அவங்களோட கணவனும் மனைவியும் இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, நேரத்தை அவங்களும் தானே பங்கு போட்டுப்பாங்க. இது நாங்கள் மாத்திரம், வி ஜஸ்ட் வாண்ட் டு ரீலிவ் தோஸ் டேஸ். அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கல்யாணி சொல்கிறா. சொல்லும்போதே அவளுடைய பார்வை ஜன்னலுக்கு வெளியே சென்றது. அப்படியே ஒரு வசந்த காலத்தை பார்க்குற மாதிரி அவளுடைய கண்கள் விரிந்தன. வாழ்க்கையினுடைய வைகரை பருவத்தில் கைகோர்த்து திரிந்த அந்த சகோதர சுவை அவளுடைய நெஞ்செல்லாம் இனித்தது. அந்த நாட்கள் எவ்வளவு இனிமையான நாட்கள் இல்லை? எங்கள் அண்ணா, எங்கள் அக்கா, இது ஏன் தங்கச்சி பாப்பா அப்படின்னு ஒருவரோடு ஒருவர் குலாவிய அந்த காலங்கள். வேற ஒரு புள்ள அடிச்சிட்டாலோ இல்லை உதச்சிட்டாலோ எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், இரு இரு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த மழலையில் சொல்லி தன்னுடைய அண்ணனையோ அக்காவையோ கூப்பிட்டு கொண்டு வந்த அந்த காலங்கள். ஒருவரோடு ஒருவர் எவ்வளவு சண்டை வந்திருக்கலாம், தகராறு வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கும் சண்டைகளுக்கும் கீழே ஓடிய அன்பு என்கின்ற அந்த ஆறு அந்த நாட்களை அது எவ்வளவு இனிமையானதாக ஆக்கியது இல்லை? சொல்லப்போனால் பகிர்ந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், அன்பு, பாசம், இந்த மாதிரியான உணர்வுகளினுடைய ஆரம்ப பள்ளியே சகோதரர்களோடும் சகோதரிகளோடும் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் கழித்த அந்த நாட்கள் தானே. இப்படிலாம் கல்யாணி நினச்சி பார்க்குறேன். அப்பா அம்மா என்ற அன்பின் ஆலமரங்களுக்கு கீழே இந்த சகோதரர்களோடு கைகோர்த்து கொண்டு வாழ்ந்த அந்த காலத்துக்கு ஈடு என ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்குறா கல்யாணி. ஆனால் இவ்வளவு நாள் அவங்கெல்லாம் இப்படி நினச்சி பார்க்கல. இவங்க நாலு பேர் இருக்காங்க இல்லையா, இந்த நாலு பேரும் பல நாட்கள் தொடர்பில்லாமலே தான் இருந்திருக்காங்க. நிறைய வீட்டில் அப்படித்தானே ஆகும் இல்லை? அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கவுங்களுக்கு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்லாம் பெருசாக வளர்ந்துட்டாங்க. சொல்லப்போனால் கல்யாணியனோட அக்காவான காயத்ரி வந்து இப்போ பாட்டியாகவே ஆயிட்டா, அவளுக்கு பேர குழந்தை கூட இருக்குது. அப்போ இந்த மாதிரியான தொடர்ந்த வேலைகள் இருக்கிற போது அக்கா, அண்ணா, தங்க, தம்பி இதுக்கெல்லாம் நேரம் வந்து கம்மியாக தானே போகும். கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு இவங்க ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு அப்பப்போ ஏதோ பேசிக்கிற மெசேஜ் அனுப்புகிறதோடு சரி. அப்போ ஒரு நாள் காலையில் கல்யாணி எழுந்த உடனே அவளுக்கு மனசு எதுவும் சரியில்லை, அப்படியே உட்காந்தே இருந்தான். சுந்தரம் கூட கேட்டார், இப்படி நீ உட்காரவே மாட்டிய கல்யாணி, என்னாச்சு, என்னோ பிரம பிடிச்ச மாதிரி எப்படி உட்காந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணி சொல்கிற, என்னன்னே சொல்ல தெரியல, என்னவோ மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு வேலையிலேயே மனசு போல, ஒரு மாதிரி பயமாகவும் திகிலாகவும் இருக்குது அப்படின்னு கல்யாணி சொன்னான். அவருக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவள் அப்படி சொல்கிற டைப்பே கிடையாது. கரெக்டாக அன்றைக்கி அவர்களுடைய மூத்த சகோதரன் கல்யாணியனுடைய பெரிய அண்ணன் கோபாலன் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு ஃபோனில் தகவல் வருது. அவர் வந்து நாக்பூரில் இருந்தார். உடனேயே சுந்தரமும் கல்யாணியும் கிளம்பி அங்கே ஓடி போனாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே தான் கல்யாணிக்கு நினைவு வந்தது, அவளுடைய பெரிய அண்ணாவை அவள் பார்த்தே 10 வருஷம் ஆயிடுச்சு.
இந்த 10 வருஷத்தில் அந்த குடும்பத்தில் 2-3 கல்யாணம் வந்தது. இவள் போனால் அவர் வரல, அவர் வந்தாக்க இவளால் போக முடியல. இப்படி பல காரணங்களால் ஒருத்தர் சந்திச்சுக்காமலே 10 வருஷம் ஓடி போச்சு. இந்த 10 வருஷம் கழித்து அங்கே கிடத்தப்பட்டிருந்த அண்ணாவினுடைய சடலத்தை பார்த்த உடனே கல்யாணியனுடைய மனசில் என்ன தோணுச்சுன்னா, ஐயோ எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தானே தலையை உலுக்கிக்கிட்டு, அப்பா இறந்து போய் எவ்வளவோ வருஷம் ஆகுது, இங்கே படுத்திருப்பது அண்ணா, ஆனால் 10 வருஷத்துக்கு பிறகு அண்ணாவை பார்க்கிற போது அப்படியே அப்பாவை பார்க்குற மாதிரியே இருந்தது. அவருடைய அண்ணனுடைய முடியெல்லாம் வந்து முழுக்க வெள்ளையாயிருச்சு, ரொம்ப ஒல்லியாயிட்டிருக்காரு. அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல அந்த கண்ட காட்சியை சுந்தரத்தால் மறக்கவே முடியாது. கங்காதரன் அந்த தம்பி வந்து தன்னுடைய அண்ணனுடைய முகத்தில் இருக்கிற அந்த ஈயெல்லாம் விரட்டிக்கிட்டே இருந்தார். காயத்ரி வந்து தன்னுடைய அண்ணனுடைய அந்த வெள்ளையாக போன முடியை அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைக்குட்டியான கல்யாணி அண்ணாவினுடைய பாதங்களில் தன்னுடைய முகத்தை புதைத்து கொண்டு கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. சுந்தரத்தால் முழுக்க இருக்க முடியல. அந்த முதல் 2 நாள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் திரும்பி கிளம்பி வந்துட்டார். பிள்ளைங்களை தனியாக விட்டு வந்திருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த 10வது நாள் சடங்குக்காக அவர் திரும்பவும் நாக்பூர் போனார். அங்கே போகும்போதே அவருக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. பாக்கி இருக்கிற அந்த 3 பேரும், அதாவது கங்காதரன், காயத்ரி, கல்யாணி, ஒருவரோட ஒரு கூடி கூடி ஏதோ நிறைய பேசிக்கிட்டே இருந்ததை அவர் பார்த்தார். திரும்பி வந்த பிறகு தான் அவங்க திட்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த சகோதர சுவைன்றது எவ்வளவு அபூர்வமானது இல்லை அப்படின்றது தான் அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பல வருஷங்கள் பார்க்கவே இல்லை, பேசிக்கிட்டே கூட பல நாட்கள் ஆகியிருக்கும். ஆனாலும் கோபாலன் இறந்து போகிற அன்னைக்கு கல்யாணிக்கு மாத்திரம் இல்லை, காயத்ரிக்கும் கங்காதரனுக்கும் கூட காலையிலிருந்தே அந்த ஒரு சங்கட மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அது அந்த பந்தம் எவ்வளவு ஆழமானதுன்றதை பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை இப்படியே போக விட்டுறக்கூடாது. நமக்குன்னு நம்முடைய இளமை காலங்களை நினைத்து பார்ப்பதற்கும் நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கும் இனிமேல் கொஞ்சமாவது நேரத்தை கஷ்டப்பட்டு ஒதுக்கணும். ஏன்னா பார்த்துக்கலானாக்கா அது நடக்காது, அதுக்காக நம்ம கஷ்டப்படணும், அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும் அப்படின்ற முடிவோடு அந்த 2 சகோதரிகளும் சகோதரனும் பிரிஞ்சு போனாங்க. அதுக்கு பிறகு தான் முதன்முறையாக மைசூர்லேயும், அதற்கு பிறகு கல்கட்டாலேயும், இப்போ இதோ 3வது முறையாக ஊட்டிலையும் சந்திக்கிறதுக்கான இந்த பயணத்திட்டம் உருவாகி இருக்கிறதெல்லாம் சுந்தரத்துக்கு தெரியும் தானே. சரி, என்ன செய்கிறது, இவன் சொன்னால் கேட்க மாட்டா, போயிட்டு வரட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில் கொஞ்சம் கடுகடுன்னு தான் அவர் வந்து இந்த பயணத்துக்கு தன்னுடைய மனைவியை அனுமதிக்கிறாரு. அப்புறம் இவ கிளம்ப வேண்டிய அந்த நாளும் வந்தது. அப்போது அன்னைக்கு காலையில் சுமி அன்னைக்கு காலேஜுக்கு போகல, அம்மா ஊருக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் லீவ் போட்டுட்டு அவள் வீட்லேயே இருக்கா. அம்மாவே பார்த்துட்டு இருந்தா சுமி, என்னடா சுமி அப்படி பார்த்துட்ருக்க, என்ன விஷயம், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, என்னை சுற்றி எவ்வளோ ஃபேமிலிஸை பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடைய குடும்பத்தெல்லாம் பார்க்குறேன், அந்தந்த வீட்டில் இருக்கிற அம்மாவெல்லாம் வந்து அவங்க சிஸ்டர்ஸோடையும் பிரதர்ஸோடையும் பேசுகிறாங்க, எங்கேயா சந்திச்சுக்கிறாங்களே தவிர, இந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் மாத்திர தனியாக இருக்கணும், அந்த இடத்துல எங்கள் குழந்தைகளுக்கு கூட இடம் இல்லை அப்படிலாம் யாருமே செய்யறதில்லைம்மா, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது அப்படின்னு சுமி சொல்கிறா. அப்போது கல்யாணி தன்னுடைய மகளுக்கு பக்கத்தில் வந்து அவள் கையை பிடிச்சிக்கிட்டு, ஆமாண்டா, சகோதர பாசம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமானது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, சில பேருக்கு தான் கிடைக்குது, இந்த பாசம் ரொம்ப அபூர்வமானதே தவிர இந்த அன்பின் இழை இருக்கே இது மிக சுலபத்தில் அறுந்து போகக்கூடிய இழை. ஏன்னா ஒன்றாவே பிறக்கிறோம், ஒன்றாவே வளரும், ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை தொடங்குகிறோம். நம்மளுடைய அக்காவை பற்றியோ அண்ணாவை பற்றியோ தங்கையை பற்றியோ தம்பியை பற்றியோ நமக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. அவங்களுடைய ருசிகள், அவங்களுக்கு பிடிக்காதது, பிடிச்சது, அவங்களுக்கு என்னென்ன நடந்தது, இது எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தருக்காக ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு இப்படி தான் வாழ்க்கையை தொடங்குகிறோம். ஆனால் அவரவர்களுக்குன்னு திருமணமாகி அவங்கவுங்களுக்குன்னு குழந்தை குடும்பம்னு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இழை வந்து கண்ணுக்கு தெரியாமலேயே அறுந்து போயிடுறது பல பேருனுடைய வாழ்க்கையில். அந்த இழை அறுந்து போகிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியே நம்ம இழந்துடுறோம். ஏன்னா நம்ம இறந்த காலத்தோடு நமக்கு இருக்கிற ஒரே தொடர்பு நம்முடைய சகோதரர்கள் மாத்திரம் தானே, அவர்களும் இல்லைன்னா இறந்த காலத்தோடு நமக்கு தொடர்பே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த இழை அறுந்து போகாமல் காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோண்டா. அது மாத்திரம் இல்லை சுமி, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகம் என்ற பெரிய இடத்துக்கு நாம் பயணம் செய்ய ஆரம்பிக்கிற போது முதன் முதலாக நம்ம கூட அந்த பயணத்தில் வர்றதே நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் தானே, அவங்கக்கிட்டேருந்து தானே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிறோம். உலகம் அளவுக்கு விரியக்கூடிய அன்பு என்ற மலரினுடைய ஆரம்பம்
அவரவர்களினுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்து தானே கிளம்புது சுமி. இப்போ நாங்கள் இப்படி இருக்கோம், நாங்கள் மாத்திரம் இல்லை, உனக்கு வயதான பிறகு நீயும் கூட, நீ உங்கள் அண்ணனும் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் விட்டுடாமல் கொஞ்சம் ஒன்றா இதே மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அம்மாவை சுமி ஆச்சரியமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நான் மத்தியானமாவது காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா, நீ உனக்கு ட்ரெயின் ராத்திரி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சுமி காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வரா. திரும்பி வந்ததுலேருந்து அவன் முகம் சரியாகவே இல்லை, கடுக்கடுன்னே முகம் இருக்குது. அப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க, அம்மா ஊருக்கு போகிறது யாருக்குமே பிடிக்கல தானே, இவளுக்கும் பிடிக்கல போல் இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. சுமி, நான் ஊட்டிக்கு போகிறேன்ல, உன்ட்டு சொன்னேன்னு என்னோடய ஸ்வெட்டரை எடுத்து மடித்து பத்திரமா வெயின்னு சொல்லி நீ வச்சியான்னு. இல்லைம்மா நான் செய்யலை அப்படின்றா சுமி. உடனே கல்யாணிக்கு புசு புசுன்னு கோவம் வருது. ஒரு வேலை தானே உன்ட்ட சொன்னேன், அது கூட உன்னால் சரியாக செய்ய முடியாதா, நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வெட்டரை போய் எடுத்துகிட்டு வரேன். உடனே அப்போ ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்த சுந்தரன் தன் மனைவி பச்சோடர் பற்றியே ரெண்டும் கேட்டான். ஒரு வேலை சொன்னால் கூட செய்கிறதுக்கு அவளுக்கு துப்பு இல்லை. இப்போ இவ்வளவு தான் நம்பி இந்த வீட்டை நீ விட்டுட்டு போகிற, அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து நாள், இதெல்லாம் தேவையா அப்படின்றான். அதுக்குள்ளே கல்லூரியிலேருந்து வந்துட்டு அவங்களுடைய மகன் ரகு, அவனுக்கும் அம்மா ஊருக்கு போகிறது இஷ்டமே இல்லை. தேவையில்லாமல் அப்பா வந்து அதை செய்யும்பார், இதை செய்யும்பார், தங்கையை பார்த்துக்கம்பார், அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிற வயசில் இதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமா, அம்மா நீ ரீகன்சிடர் பண்ணுமா, இவ்வளோலாம் நீ ஒன்று போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவனும் சொல்கிறான். இவங்களெலாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு வீட்டு சமையல்காரம்மா அவங்களும் சேர்ந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பத்து நாள் இவங்க ஊரில் இல்லைன்னா சமையல்காரம்மாவுக்கு வேலை ஜாஸ்தியாயிரும்ல, அதனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா வீடு வீடாகவே இருக்காதுமா, யார் என்ன செய்யுதுன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நிறைய தப்பாக போகும், இங்கே அவ்வளோ தூரம் போகணுமான்னு யோசிச்சுக்குங்க அப்படின்னு அந்த அம்மா வேறு சேர்ந்து அட்வைஸ் பண்ணுறான். ஆனால் எதையுமே கேட்குற மாதிரி கல்யாணி இல்லை, ஏன்னா அவள் பயணத்துக்கு தயாராகிட்டா. அவள் ரகு இதுப்பாரு எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ரீடிங் எடுக்க அவர் வர்றப்போது கார்டு எங்கே இருக்குன்னு உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த தடவை மிஸ் பண்ணிடாத ஜாகிரதை அப்படின்னு திரும்ப லாஸ்ட் மினிட் கட்டளைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன். அப்புறம் வேலைக்கார அம்மாவை பார்த்து இதுப்பாரு லாண்ட்ரிக்கு எவ்வளோ துணி போட்டிருக்குன்னு எழுதி வச்சுருக்கேன், வர்றப்போது எண்ணி சரியாக வாங்கி பத்திரமா மடித்து வை, என்ன ஐயாவுக்கு வந்து மருந்து சாப்பிட்டாரான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சமையல்கார அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு வழியாக காரில் போய் ஏறிக்கிறா. சுமி ஆனால் எந்திரிச்சு வரவே இல்லை, அவள் உட்காந்தபடி சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கா, முகமே சுணுங்கி இருக்குது. அவளுக்கு நீ போகிறதே பிடிக்கல, அவள் முகம் எப்படி இருக்குப்பாரு அப்படின்னு கணவர் சொல்கிறாரு. அதெல்லாம் போக போக சரியாயிடும், நான் கிளம்புறேன், நான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு காரில் ஏறுறப்போது கல்யாணி என்னுடைய முகமே அப்படியே அன்னைக்கு பூத்த ஒரு ரோஜா பூ மாதிரி மலர்ந்திருப்பதை கொஞ்சம் பொறாமையோடு தான் சுந்தரம் வந்து பார்க்குறாரு. சுந்தரமும் ரகுவும் மாத்திரம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் கல்யாணியை விட்டுட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்ற மட்டும் சுமிக்கு துணையாக வேலைக்காரம்மா இருந்தாங்க. இவங்க வந்தவுடனே அந்த அம்மா கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் சுந்தரம் பார்க்குறாரு, இவன் காலேஜ்லேருந்து வந்த உடனே போய் சோஃபாவில் உட்காந்தவ தான், இன்னும் எந்திரிக்காமல் அதே போஸ்டரில் அதே மாதிரி உட்காந்துருக்காளே, ஏன் சுமி அதே மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்க, அம்மா ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தமா, பத்து நாளில் வந்துட்டு வா எந்திரிச்சு வா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அப்போ தான் சுமி சொல்கிறா, இல்லைப்பா காலேஜில் வந்து பஸ்ஸு பிடிக்கும்போது ஒரு படியில் கால் வச்ச உடனே விசில் கொடுத்துட்டான், அதனால் நான் விழுந்துட்டேன் கீழே. ஐயோ யோ அப்படின்னு சொல்லி சுந்தரம் பதறிட்டுக்கே எழுந்துடுறார், என்ன பஸ்ஸுலேருந்து விழுந்துட்டியா என்னாச்சு. அப்புறம் கீழே விழுந்து ரொம்ப காலில் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப வலிக்குதுப்பா எந்திரிக்கவே முடியல என்னால், ஐயோ ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், இவ்வளோ நேரம் ஏன் இதை சொல்லலை அப்படின்னு அவர் வந்து கோச்சிக்கிறாரு மகளை. அப்போ அண்ணனும் கோச்சிக்கிறான், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தா அம்மா ட்ரிப்பையே கேன்சல் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை உனக்கு ஃப்ராக்சர் ஆகிருந்தா உன்னை அப்படியே விட்டுட்டு அம்மா ஊருக்கு போவாங்களா, இப்போ சொல்கிறிய நீ ஏன் இவ்வளோ நேரம் சும்மா இருந்த அப்படின்னு அவனும் தன்னுடைய தங்கையை கோச்சிக்கிறான். சுமி தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்கிறா, அம்மாவற்ற எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருந்தது இல்லை அடிபட்டுருச்சுன்னா அம்மா நிச்சயமாக ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிடுவாங்கன்றது எனக்கும் தெரியும், அதனால தான் எதுவுமே சொல்லாமல் சோஃபாவில் வலியை பொறுத்துக்கிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், ஏன் சுமி அப்படி செஞ்ச அப்படின்னு சுந்தரம் கேட்குறாரு. அம்மா எவ்வளோ ஆசையாக கிளம்பி போன பார்த்தீங்களாப்பா, அந்த பிரயாணத்தை நான் தடுக்கணுமா, தன்னுடைய சகோதரனோடும் சகோதரியோடும் இருக்கிறதுக்காக வருஷத்துக்கு பத்து நாள்ன்றது அம்மாவுக்கு பெரிய கனவு, அந்த கனவை நான் கலைக்க விரும்பலைப்பா, இப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு அடிபட்டிருக்கு, ஒருவேளை ஃப்ராக்சராக இல்லை இருந்தால் கூட நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா, அப்படியே உங்களால் பார்த்துக்க முடியாத கூட எங்கள் அண்ணன் என்னை பார்த்துக்க மாட்டானா அப்படின்னு சுமி சொல்கிறான். இப்போ அவளையே பார்த்துட்டு இருந்த ரகுவுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. சரி சரி வா வா எந்திரு, முதல்ல நான் அவனை அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறேன், அப்போ கார் எடுக்கட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தன்னுடைய தங்கையை தூக்கி கொண்டு ரகு கிளம்புகிற போது சகோதர சுவை என்பது
அவர்களுக்கும் இனிக்க ஆரம்பித்தது. இதுதான் சூடாமணியனுடைய கதை. இந்த கதையை படிக்கிற யாருக்கும் ஒரு நடுத்தர வயதில் இருந்தாங்க, இல்லை கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தாங்கனாக்க, தன்னுடைய அண்ணனையோ தம்பியையோ அக்காவையோ தங்கையையோ நினைத்து ஒரு துளி கண்ணீர் விடாமல் இந்த கதையை படிக்கவே முடியாது. சகோதர சுவை என்பது அவ்வளவு இனிமையானது. வாழ்க்கையில் பல பாதைகளில் நம்ம பயணம் செய்கிற போது வாழ்க்கை தொடங்கிய நாட்களிலே இருந்த அந்த சகோதர சுவையை நம்ம கொஞ்சம் மறந்து தான் போயிடுறோம். ஏன், பல வீடுகளில் சண்டைகள், தகராறுகள், வழக்குகள், அடிதடிகள் எல்லாமே கூட இருக்கலாம். ஆனால் அந்த நாளினுடைய இனிமையை இந்த நாளில் நாம் மறந்து போனாலும் அந்த இனிமைக்கு நிகர் எதுவுமே கிடையாது தானே. அதை நினைவுபடுத்திய மணிரத்னம் சார் வைத்த அந்த காட்சிக்கும் இந்த அபாரமான கதையை எழுதிய சூடாமணி அவர்களுக்கும் நன்றி. இந்த கதையை கேட்டோடனே உங்களுடைய அண்ணாவுக்கோ அக்காவுக்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ கட்டாயம் ஃபோன் செஞ்சு பேசி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க தானே. நன்றி, வணக்கம். Some good.